இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியது அருமையான நாளிலே நம்முடைய தாயினுடைய பரிந்துரையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், பயணம், உடைய வாழ்வு, பிள்ளைகளுடைய படிப்பு, அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆம் அன்புமிக்களே, இந்த அருமையான நாளிலே கல்கத்தாவில் வாழ்ந்த பிரெஞ்சு எழுத்தாளர் டொமினிகஸ் என்ற ஒரு அருமையான எழுத்தாளர் த ஜாய் ஆஃப் சிட்டி என்ற ஒரு நாவலை எழுதிய ஒரு அருமையான ஆசிரியர். அவர் கோடிட்டு காட்டுகிறார், ஒரு முறை அவர் அந்த கல்கத்தா நகரிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அவருக்கு எதிராக ஒரு விறகு தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி வயிறொட்டி பசியோடு வருத்தத்தோடு தள்ளாடி கொண்டு வருவதை அவர் பார்க்கின்றார். அப்போது அவர் தன்னிடத்தில் இருக்கின்ற பிஸ்கட்டை எடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்கட் அவருக்கு வயிற்று பசி போக்காது, இருந்த போதிலும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குமே என்று ஒரு பிஸ்கட்டை கொடுத்தாராம். அந்த பிஸ்கட்டை பெற்ற அந்த பெண்மணி உடனடியாக அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வயிறொட்டி கிடந்த ஒரு நாய்க்கு அதை பிட்டு பாதியாக கொடுத்தாராம். இதை பார்த்த அந்த நாவல் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியம். தான் கொடுத்த ஒரு பிஸ்கட்டை கூட அவரோடு மோசமாக இருக்கக்கூடிய அந்த வயிறொட்டி சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிக்கு தருகிறாரே இந்த பெண்மணி என்று ஆச்சரியத்தோடு பார்த்தாராம். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம், அதைத்தான் நிறைய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்த அந்த நிகழ்வு வெறும் பெரிய அற்புதம் மட்டுமல்ல, அவர் அந்த இருந்த உணவை பகிர்ந்து அளிக்கின்றார். தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதே இந்த நாளினுடைய முக்கியமான செய்தியாக நமக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனிட்டையும் இரண்டு மனநிலை உண்டாம். மனநிறைவு, அடுத்தது மனக்குறைவு. நம் எதை பெற்றாலும் மனநிறைவோடு வாழ்வோம். எதை செய்தாலும் ஏதோ இந்த நாள் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறார், இந்த நாளில் இவ்வளோ ஆசீர்வாதம், என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி, இந்த நாளில் இந்த உணவை கொடுத்திருக்கிறார், இந்த வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், சொந்த பந்தத்தை கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்ற மனநிறைவோடு வாழ வேண்டும். இன்னொன்று குறை. எப்போது பார்த்தாலும் குறையே பார்ப்பது. இந்த இரண்டுக்கும் இடையிலே பெரிய போராட்டம். நாம் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாம், ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாம் எப்போதுமே மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். நம்ம எப்போதுமே எதை செய்தாலும் எதை பெற்றாலும் அந்த மனநிறைவு இருக்க வேண்டும். வருத்தமும் வேதனையும் விரக்தியும் அந்த எப்போது பார்த்தாலும் குறையை காண்பது, எப்போது பார்த்தாலும் புலம்பி துவிப்பது, எப்போது பார்த்தாலும் பிறர் மேல் குற்றம் சுமத்துவது, இதையெல்லாம் நிறுத்தி கொண்டு நிறைய மட்டும் பார்க்கக்கூடிய அந்த நிறைவையும் பகிர்ந்தளிக்கக்கூடிய நிறைவாக பார்க்கக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாங்கள் நிறையை குறைவாகவும் குறைவை நிறைவாகவும் பார்க்குறோம். நாங்கள் நல்லது எது நடந்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறோ ஒரு குறையோ இடத்துல கூட நிறைய சண்டை. கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலை, கணவனோ மனைவியோ ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு வேலை செய்யவில்லை என்றாலும் அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை தவறவிட்டாலும் கூட சண்டை போடுவது, சச்சரவு பண்ணுவது, போராட்டம் பண்ணுவது, தேவையில்லாத வார்த்தைகளால் மனசை புண்படுத்துவது, காயப்படுத்துவது, இது அன்றாட குடும்ப சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்பா, நாங்கள் நிறைய மட்டும் மன நிறைவோடு அந்த நிறைவை மட்டும் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக வாஞ்சியோடு ஒருக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இன்று